திங்கட்கிழமை காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுனுங்கிறதுக்காக பாருங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. 4 மணிக்கு தெருவே இருட்டாக தான் இருக்கும். விளக்கேற்றி சாமி கும்பிடலான்ட்டு பூவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிகிட்ட நேற்று நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதுக்காக. ஃபுல்லாகவே விளக்கி விளக்கெல்லாம் விளக்கி, ஏன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போவோம், அதுக்கு அதனால் எல்லாமே முன்னாடியே நிலையிலேருந்து எல்லாமே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னு விளக்கேற்ற ஈஸியாக இருக்குன்ட்டு நைட்டே ஃபுல்லாக சாமிகிட்ட வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது பஞ்சமுக விளக்கேற்றினா நல்லது பிரம்மமுகூர்த்த நேரத்தில், இல்லைன்னா 5 அகல் ஏற்றுங்க. நம்ம உங்களால் என்ன முடியுதோ அது மாதிரி ஏற்றலாம். நான் வந்துட்டு பஞ்சமுக விளக்கு வந்து அன்றைக்கி மகளன் மங்களில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த விளக்கு தான் இதில் தான் ஏற்றிட்டுருக்கேன் இப்போ. இல்லைன்னா குத்து விளக்கு கூட ஏற்றலாம், அது உங்கள் இஷ்டம். எது இருக்குதோ அதை வச்சு ஏற்றலாம். நான் அந்த மாதிரி இல்லைன்னா 5 விளக்கு அகல் விளக்கு ஏற்றுங்க. இந்த மாதிரி ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா எது நினச்சாலுமே சக்ஸஸ் ஆகும். தொடர்ந்து 1 நாள் ஏற்றி பாருங்கள். நான் அப்படி தான் ஏற்றலான்னு முடிவு பண்ணி இப்போ ஏற்றிட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக எல்லா விளக்குமே சாமிகிட்ட உள்ள விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கீழே வந்துட்டு பஞ்சமுக விளக்கு வச்சு ஏற்றிட்டுருக்கேன் இப்போ. அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு பால் பாக்கெட் வந்துச்சு. டீ போடலான்ட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து டீ போட்டாச்சு. இப்போ டீ போட்டுட்டு ஏன்னா காலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று குடிப்பாங்க, நான் எனக்கு மட்டும் டீ போட்டு வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால அதை காட்டலை உங்களுக்கு. அந்த உளுந்து மாவு ஓடி நிறைய மாவு இருக்கிறதுனால உளுந்து கொஞ்சம் எடுத்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு எங்கள் பாப்பா காலேஜ் போகிறப்ப கொடுத்தோம். அதுக்கப்புறம் பொடி தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழு அதையும் வீடியோவில் காட்டலை. குழு முடிச்சுட்டு உள்ளார வந்துட்டு சமைத்தோம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி விரத சமையல வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியல், வேறு எதுவும் செய்யலை. இன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு. இன்றைக்கி ஏகப்பட்ட வேலைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை தான் காலையிலேருந்து சரியான வேலை, அதனால் சிம்பிளாக முடிப்போன்ட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கார சட்னி அரைச்சி இட்லி ஊற்றியாச்சு. ஏன்னா காலையில் மாவு அரைச்சேன் பாருங்கள், இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி எல்லோரும் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து தேய்பிறை பஞ்சமி, அதனால் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாயந்தரமே போயிட்டு வாழை இலையிலேருந்து தேங்காய் பழம் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி எடுத்து தட்டில் கொட்டிட்டு எல்லாத்துக்கும் சட்னி அரைச்சி வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கலாம். தேய்பிற பஞ்சமி அப்படி தான் வராய்க்கு நீங்கள் எவ்வளோ வந்துட்டு தொடர்ந்து விளக்கேற்றுங்க. அந்த பஞ்சமி அன்றைக்கு மட்டும் தேங்காயில் விளக்கேற்றுங்க. நான் அந்த பச்சரிசியை கொட்டி பரப்பி 1 பீட்ரூட்டு கேரட்டு வெல்லம் மஞ்சள் கிழங்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் 1 எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சுக்கோ. 1 உருளைக்கிழங்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் கிடைக்கல எனக்கு, அதனால் ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் மல்லிகை போச்சு. சாமிக்கு இந்த மாதிரி ஏற்றலாம். பஞ்சமுக விளக்கு ஏற்றிட்டு இல்லை குத்து விளக்கு கூட ஏற்றலாம். எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஏற்றுங்க, அதான் நல்லது. தேங்காய் எண்ணெய் ஏற்றினா அவ்வளோ ரொம்ப சக்ஸஸ் ஆகுமா நினச்சதெல்லாம்.